இப்போ ஒரு ஐபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எதர் ஐபோன் 15, 14 ஆர் 13, எந்த ஐபோன் வாங்கணும்னு நினைச்சாலும் ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து அவங்களோட புது சீரிஸ் ஆஃப் ஐபோன்ஸ் செப்டம்பர் 2nd வீக் லான்ச் பண்ணுவாங்க, அண்ட் செப்டம்பர் 4th வீக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சேலுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் அண்ட் பிஃபோர் இயர் எல்லா இயருமே இது மாதிரி தான் நன்மை வருது. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ரெகுலராக இதை பற்றி பேசினே வருவோம். இப்போ செப்டம்பர் 2nd வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1 month தான் டைம் இருக்கு. செப்டம்பர் 2nd வீக்கில் வரப்போகிற ஐபோன் பார்த்தீங்கன்னா ஐபோன் 16 சீரிஸ், அதில் 16 16 plus 16 pro and 16 pro max. நாலு ஐபோன் வரப்போகுது. ஸோ இந்த நாலு ஐபோன் வந்தோடனே ஓல்டர் ஐபோன்ஸோட விலை வந்து கம்மியாகும், அண்ட் இதை பேஸ் பண்ணி அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்ல வந்து பிக் சேல்ஸ் போடுவாங்க. நவ் இப்போ ஐபோன் 15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80,000 rupees செல்லாயின் இருக்கு, 15 plus 90,000 rupees, அண்ட் 15 ப்ரோ அரௌண்ட் 1,30,000, அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ் அரௌண்ட் 1,55,000 செல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த ப்ரைஸ்லாம் எப்படி கம்மி ஆகும்னு சொல்கிறேன். ஐஃபோன் 15 பார்த்தீங்கன்னா 10,000 ரிடக்ஷன் ஆகி 70,000, அண்ட் ஐஃபோன் 15 ப்ளஸ் வந்து இன்னொரு 10,000 ரூபாய் ரிடக்ஷன் ஆகி 80,000 rupeesக்கு எம்ஆர்பியை மாற்றிடுவாங்க ஆப்பிள் அஃபிஷியலாக. அண்ட் ஐஃபோன் 14 இப்போ இருக்கிற 70,000 60,000 ஆகும், அந்த மாதிரி கம்மியாகினே வரும் ஓல்டர் மாடல்ஸ். அப்போ ஐஃபோன் 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வருஷம் வரப்போகிற ஐஃபோன் 16 ப்ரோ அண்ட் 16 ப்ரோ மேக்ஸ் வந்து அவங்க சேல் பண்ணணுன்னு. ஸோ வருஷம் பார்த்தீங்கன்னா ப்ரோ சீரிஸை டிஸ்கண்டினியூ பண்ணினே தான் வருவாங்க ஆப்பிள், அண்ட் நான் ப்ரோ சீரிஸ்க்கு 10,000 ரூபாய் கம்மி பண்ணி விற்பாங்க. ஓகே, லெட்ஸே ஐஃபோன் 15 இப்போ 80,000 வித்துன்ட்ருக்கு, இன்னும் 1 month கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2nd week ஆஃப் செப்டம்பரில் 70,000 ஆகிடும். அப்போ நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, வெயிட் பண்ணுங்கள். செப்டம்பர் லாஸ்ட்டில் இல்லை அக்டோபர் ஸ்டார்டிங்கில் வருஷம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் அண்ட் அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒரு சேல் போடுவாங்க. அந்த சேலில் அவங்களோட ஓல்டு 80,000 rupees அந்த எம்ஆர்பி இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து கிளியர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ மேசிவாக வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 80,000 ரூபாய் வித்துன்ட்ருக்காங்க, எவ்வளோக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு 63,000 தான் கிடச்சிருக்கும் வித் கேஷ்பேக் எல்லாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் சேலில் உங்களுக்கு பிக் டிஸ்கவுண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 55,000 கிடைக்கும் வித்தவுட் கேஷ்பேக், அண்ட் அரௌண்ட் 52 அந்த ரேஞ்சுக்கு வந்து கிடைக்கும் ஐஃபோன் 15 128 GB இன் செப்டம்பர் சேல் ஆர் அக்டோபர் ஸ்டார்டிங் சேல். இதை ஏன் நான் இவ்வளோ அதிகமாக சொல்கிறேன்னா, லாஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தோம், நிறைய யூடியூபர்ஸ் சொல்லியிருந்தாங்க 50,000 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா 13 50,000 ரூபாய் கிடச்சிது அதுக்கு முன் வருஷம், அதனால் அந்த மாதிரி எல்லோரும் போட்டிருந்தாங்க ஐஃபோன் 14 50,000 கிடைக்கும். கடைசி வரைக்கும் அது 50,000 வரல, மேக்ஸிமம் வந்ததே பார்த்திங்கன்னா 52,000. அது வந்து கேஷ்பேக்கோடு சேர்த்து வாங்கினா சம்திங் உங்களால் 50,000 வாங்க முடியும், பட் ப்ரைஸ் 50,000 வரலங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 55,000 அந்த ஒரு 2-3 minutes அந்த 52,000 ஸ்டாக்ஸ்லாம் கிளியர் ஆகி 55,000 ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 3,000 ரூபாய் கம்மியாகி உங்களால் வாங்க முடிஞ்ச ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 52,000. நம்மளே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம் நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 256 GB ஆர்டர் போட்டிருந்தோம், அது வந்து பார்த்திங்கன்னா 65,000 rupees தான் கிடைக்கும். ஏன்னா 10,000 ரூபாய் அதிகம் வந்துட்டு 56 GBனால அங்கேருந்து ஒரு 3,000 கம்மியாகி நம்மளால் வாங்க முடியும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 61 250 தான் வாங்க முடிஞ்சுது, அதை தான் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம் லாஸ்ட் இயர் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஐஃபோன் 15 அகெயின் 55,000 வரலாம். ஸோ உங்களால் கேஷ்பேக்கோடு சேர்த்து அரௌண்ட் 52,000 வாங்க முடியும். ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி 50,000 வருமா 48,000 வாங்கணும்னா வந்தால் நல்லது, பட் இதுதான் வந்து ரியாலிட்டி, இந்த ரேஞ்சில் தான் வரும். ஏன்னா ஐஃபோன் 15 இன்னுமே நல்ல மாடல், ஐஃபோன் 14 கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ப்ரோ சீரிஸ்க்கு ஈக்குவலாக வந்துருச்சு. நம்ம சேனலில் நிறைய ரிவ்யூ போட்டிருக்கோம் ஐஃபோன் 15 பற்றி, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு ஐஃபோன் 15 இல்லை ஐஃபோன் 14 13 வாங்கினேன்னா எல்லாத்துக்குமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாகும். ஐஃபோன் 14 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து 10,000 ரூபாய் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ 45,000 அரௌண்ட் வந்து கிடைக்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது, அண்ட் ஐஃபோன் 13 அங்கேருந்து ஒரு 5,000 8,000 ரூபாய் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ 38,000 கிடைக்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம்ஸ்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா குறையில ஐஃபோன் 13. ஸோ மேபி இந்த ப்ரைஸ்க்கு வரணும். அண்ட் ஐஃபோன் 12 இப்போதைக்கு வாங்காதீங்க, சார்ஜ் நிற்காது. ஸோ ஐஃபோன் 13 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஐஃபோன் 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ்க்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு பார்த்தா பெருசாக அதுக்கு டிஸ்கவுண்ட்னு வராது. கேஷ்பேக்லாம் சேர்த்து 110 ஐஃபோன் 15 ப்ரோ கிடைக்கலாம், அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ் பற்றி ஐடியாவே இல்லை. ஏன்னா 160,000 ரூபாய் ஆகிடுச்சு, அந்த ரேஞ்சிலேருந்து எவ்வளோ குறைப்பாங்க? ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரோ சீரிஸ் அவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க ப்ரோ மேக்ஸை. ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து எவ்வளோ கம்மியாகும்னு ஐடியாவே இல்லை, பட் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு நீங்கள் ஐடியாவில் இருந்தீங்கன்னா வாங்குறத நிறுத்துங்க, நம்ம செப்டம்பர் லாஸ்ட்டில் சேலில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நியூவாக லான்ச் ஆகிற ஐஃபோன் 16 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அந்த 16 நிறையா சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபோன் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 80,000 rupeesக்கு லான்ச் பண்ணுவாங்க, 16 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 90,000 rupeesக்கு லான்ச் பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்குமே 5,000 ரூபாய்க்கு HDFC கேஷ்பேக் இருக்கும். ஸோ 75-85 ரெஸ்பெக்டிவ்லி உங்களால் வாங்க முடியும். அப்படி இல்லைனாலும் இந்த சேலில் 15 வாங்கிக்கலாம், 14 வாங்கிக்கலாம், எது வேணாலும் வாங்கிக்கலாம். அண்டு நீங்கள் ப்ரோ சீரிஸ் தான் வாங்க போகிறீங்கன்னா இப்போது 120 130 கொடுத்து வாங்காதீங்க, ஸ்டாப் பண்ணுங்கள். 16 ப்ரோவே நீங்கள் வந்து அதே 130 ஸ்டார்ட் ஆகலாம். அண்ட் இன்னொரு நியூஸ் வந்தது என்னென்னா ஐஃபோன் 15 15 ப்ளஸ் தான் இந்தியாவில் ரெடி பண்ணிட்டுருக்காங்க இப்போ வரைக்கும்.
ப்ரோவும் இப்போ வந்து ஸ்ரீபர் முத்தூர் கிட்ட இருக்கிற அந்த பிரான்ச்சில் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்போர்ட் டேக்ஸ் அதெல்லாம் இல்லைனா ரொம்பவே கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. துபாய் ரேஞ்ச் வந்து 128 GB பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 98,000. ஸோ அதே துபாய் ரேஞ்ச் இல்லாமல் ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் அதிகமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அரௌண்டு ஒரு 105 கிடச்சா கூட சூப்பர், ஏதாவது எக்ஸ்ட்ராவாக மார்ஜின் வச்சு விற்றா தெரியாது. நீங்கள் ஒரு 15+ வாங்குறீங்க இல்லை 15 Pro வாங்கினாலுமே வெயிட் பண்ணலாம். ஏன்னா 16 Pro உங்களுக்கு இம்போர்ட் டேக்ஸ்லாம் இல்லாமல் உங்களுக்கு கம்மியாக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ எதாக இருந்தாலும் இப்போதைக்கு ஐஃபோன்ஸ் வாங்க வேணாம் அப்படின்றது தான் நான் சொல்வேன். செப்டம்பர் 2nd week தெரிஞ்சிடும் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றது. செப்டம்பர் 4th week ப்ரீ ஆர்டர் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. நம்ம பார்த்தீங்கன்னா 16 Series லீக்ஸ் அப்படின்னு வந்து வீடியோ போடுவோம், அந்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைமே 15 Series லீக்ஸ்ன்னு போட்டோம்னா அதில் முக்காவாசி விஷயங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு 16 Series லீக்ஸும் போடுவோம். அந்த வீடியோவுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். உங்கள் ஃப்ரெண்ட் ஐஃபோன் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு வெயிட் பண்ண சொல்லுங்கள். இப்போதைக்கு வாங்க வேணாம். தேங்க்யூ, சி யூ, பபாய்.